தலை வலிக்குது. டேய் ஒருங்கடா வரேன். நொச்சு நொச்சுன்னு பெல்ல அமைக்கிட்ட. ஹாய், டோர் ஓபன் பண்ண ஏன் இவ்வளோ நேரம்? பேனா விட்டு நீ கிளம்பு. அவர் வந்து என்ன கேட்டா படுத்திருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேள்றா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நம்மளை விட்டுட்டு அவன் மட்டும் என்ஜாய் பண்ணிருக்கான். பாண்டி இருக்கிறான் குபேர குழந்தை, உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. என்னடா ஏண்டா மார்னிங் மண்ட வலிக்குன்னு கட்டிங் உசார் பண்ணி வச்சிருந்தா, அதை எவ்வளோ உசார் பண்ணிட்டு போயிட்டுக்கிறான்டா. சத்தியமா நான் குடிக்கலடா. நாட்டில் பொண்ணுங்களை கூட பாதுகாப்பு இருக்குடா, ஆனால் சரக்கு தானா பாதுகாப்பே இல்லை. ஃபஸ்ட்டு அதை சத்தம் போட்டு சேஃப்டி பண்ணுடா. நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன், எவனோ குழா கட்டி பாட்டு போட்டுங்கிறேன், கேட்க மாட்டிங்களா? போய் கேளுறா. பெரிய வேட்டையாடலையோட கமல் புருவத்தை தேச்சி யோசிக்கிறாரு. பட நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையே. நல்லா யோசிச்சு பாருங்க. டேஜ் நீ எதுவும் ஆர்டர் பண்ணியா? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுடா. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கார்டு இப்படி உங்ககிட்ட? உங்க கார்டோட பின் நம்பர் 4747 சரிதானா? அக்கௌண்ட்ல எதுவும் டெபிட் ஆல? இந்த கார்டு இப்படி உங்ககிட்ட? ஐயோ இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி ஃபீல்டை கெடுத்து வச்சுக்கிறானுங்களே, சோறு வேற வரல. சரியா பிறந்தா உள்ள வாடா பாப்போம். சரக்கு போயிட்டு இருக்கா? சரி ஒரு டாடி தாண்டா வராம பாரு. ஆனா நீ இருந்தா உள்ள வந்திருக்க மாட்டல்ல. பில்லு எவ்வளோன்னு கேளு மச்சான். யாரா இங்க வச்சிருந்த வேர்கள்ல பாக்கி? புருஷன்னா தோப்புல 20 புருஷோத்தமெல்லாம் அன்டைம்ல பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் மனோபாலா சொல்லியிருக்கிறார்.
ஐ லவ் யூ வேடா கேளுங்க சார் ஜே ஜே என்ன அர்ஜென்ட் இருக்கு ஜே எப்படி நைட் வீட்டுக்கானுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஆன்ட்டி இல்லங்களா நீங்க தான சாப்பாடு கொடுக்க போறீங்க என்ன அர்ஜென்ட் குடிங்க குடுங்க குடி வாய் தர வாய் தர ஜே சந்த போடாத வாய் போறங்க அப்போதும் போற சூத்ரா சூத்ரா ஆ குடிங்க குடிங்க ஏய் மூஞ்சி காரி துப்புற மாதிரி இருந்தா அப்படிதான் பண்ண தள்ளி நின்று ஊத்துறா சரக்கு மச்சான் சரக்கு தள்ளிட்டா ஜே சரக்கு வேண்டும் சரக்கு வேண்டும் ஜே பெட்ரோல் வண்டியோட பழைய பைக்கை வச்சுன்னு சென்னை சிட்டி ஃபுல்லா சுத்துறது நீங்க தான் உக்காருங்க ஜே நீ பாண்டிச்சேரி போவியோ இல்ல புதுச்சேரி போவியோ இல்ல வேளச்சேரி போவியோ எனக்கு தெரியாது ஊத்தன சரக்கு நீ வாங்கினு வரல உன் ரெண்டு காலும் கொடிங்கூர் குப்பை தொட்டில இருக்கும் உன் முண்டம் கிண்டி பிரிட்ஜு கீழே இருக்கும் அப்புறம் நாங்க நாலு பேர் மீடியால வந்து அடையாளம் காட்டுவோம் எங்க வக்கீல வச்சு நாளே நல்ல வெளியே வந்துருவோம் அடையாளம் காட்டினோமா இல்ல சரக்கு வேணும் தரையா சொல்லுங்க ஜே ஜே போட போங்க ஜே போஞ்சே போ திலீப் சுப்பா எனக்கு சுகர் வந்த மாதிரி இருக்குது ஏய் மங்கி அந்த பேக்கை தான் கூட கொடு என்னென்ன சேட்டப் வந்து போய் ஏய் கண்ணை புடுங்கி தின்றுவேன் நீங்க எப்ப பைக் ஏத்தீங்களோ அன்னில இருந்து எவ்வளவு சமைக்க மாட்டறாளுங்கடா கச்சா தின்போ ஆபாயில பார்சல் பண்ண சொன்னேன் அண்ணே காஃபி போட போறேனே குடிச்சிட்டு போறீங்களாண்ணே செம்ம காண்டில் இருக்கேன் பிலிமீனே படிக்கும் போதே 10,000 சம்பளத்துக்கு சமயக்காரனா வேலை பார்த்திருக்கேண்ணே பாரின் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேண்ணே போட்டா லூசு என்னண்ணே நம்ம கோகுல் இருக்கான்ல பணம் மறந்துட்டமே அவசரத்துல கோகுல் கூட பிறகு ஃப்ரெண்டை நம்பாத நம்பாதன்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் அதை கேட்காதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டேய் ஃப்ரெண்டு நான் யார் ஊருக்கு வருவான் மச்சான் ஒரு ஐடியா என்னடா பேசாம டாஸ் போட்டு பார்த்தா என்ன உன்னை போய் நினைச்சேன் பாரு அறிவாளியா தப்பு எந்த தான் டேய் இங்கே நான் ஐபிஎல் மேட்சா நடக்குது டாஸ் போட்டு பார்க்கறதுக்கு அப்படியே ஏற்றுனா நினச்சிக்கா மூடி நல்லா நேரம் தெரியாம விளையாடிக்கணும் சிசிடிவி பார்த்தா அக்யூஸ்ட் யாரும் தெரிஞ்சிருங்களாடா ஆமாம்ப்பா நம்ம நாலு பேர்ல யார் அக்யூஸ்ட்ன்றது சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க இவன் வேற வெளிய போனா இன்னும் என்ன வெளிய பய காணா என்ன கோனப்பா நான் வெடிக்கிற மாதிரியா இருக்குதே நான் எடுத்துக்கங்கடா எனக்கு வேணா ராஜா போப்பா நான் இது சாதாரண காபி இல்ல இஞ்சி அதிமதுரம் துளசி போன்ற 16 வகை மூலிகளால் செய்யப்பட்டது கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து எடுத்து வரப்பட்ட என்ன நடக்கும் தெரியல மூலிகை காபி தாண்டா வெச்சிட்டு வெளியே போ என்ன ஆச்சிருப்பார் போடா போடான்றல நிம்மதியா ஒரு காபி குடிக்க விட மாட்டேன்றானே மூலிகை காபி முரங்கா காபி நீ நான் என்னப்பா பல மூலிகை கொட்டைய பொளந்து காபில கலந்து எடுத்து வந்துக்கறேன் எத்துக்க மாட்டீங்க அவவன் பல வகையில மாட்டின இருக்காங்க 16 வகை போடவுல போட தண்ணி சொல்லி போடா நான் காலையில இருந்து யாரோ காதுல உட்கார்ந்து கஜரி பண்ற மாதிரி இருந்துடா என்னது இப்போதான் ஃப்ரீ ஆகுது டேய் அப்ப கால்ல இருந்து இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீ உள்ள போய் எப்பிச்சிக்க ரெடி பண்ணு பரவாயில்ல சொல்லுங்க தயவு செய்து போப்பா போ போ ராஜா ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே டேய் போலீஸ் வந்திருக்குடா என்னது போலீஸ் வந்துக்குதா டேய் அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு தெரிஞ்சு போச்சா இல்லடா அன்போட மாமனார் வந்திருக்காரு ஐயோ அந்த அணுகுண்டு வாயின வரா ஓரா 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 யார் அந்த தல அடிச்சி தூக்கு சார்னா அடிச்சி தூக்கு நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு அச்சி தூக்கு வரா மாமனார் வரா வரா பாட்டு வர எங்கடா நிக்கிட்டு போறீங்க அன்போட மாமனார் வந்து நிக்கறாரு வரா போடலாம் பாடு இல்ல அவன் வந்தானே நம்ம ஆளே இருக்குறா வரா வரா கரப்பா மூச்சு டேய் கம்பளி பூச்சி போமா நான் கூப்பிடுறேன் நீ இங்க இருக்கணும் வெளிய வரணும் ஆ
ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போல் தெரியுது. யார் இந்த கில்மா? அவங்களாப்பா. அது வந்து அவங்க நான் காலையில நின்னுகுதா? டேய் என்னடா யார் இது? அவங்க வந்து என்ன எனக்கு தெரியும். என்னப்பா? அன்போட உட்பி தானே? ஆ கரெக்ட் அன்போட உட்பி தான். உட்பி தான். ஆமா. அதையா இங்க பத்துனுகுது? அது கொஞ்சம் ஜொரம் பானால பத்துனுகுது. எனக்கு தெரியும். நம்மள மாதிரி குஷ்டு மாட்டே எதனா பத்துனுகுது. ஆமாப்பா ஃபுல்லா குஷ்டு வாந்தி ஏத்தி பத்துனுகுது. வாந்தி ஏத்தி தப்புடா. நான் எந்த தப்பு பண்ணலடா? அவங்க அப்பா வராரு. அந்த நேரத்துல பொண்ணு குச்சிக்கு பார்த்தா எவ்வளவு கோபப்படுவாரு. நான் வேணா கூட இருந்து பாத்துக்கு வா. வாடா என் நவகிரக பொம்மைய கரெக்ட்டா சொன்னேன். சரி நீங்க வந்து பாத்துக்கோ. வெளியில வந்துற கூடாது. சரியா? பாத்து பாத்து. எங்க வந்து அந்த பொண்ணு மேல போட்டு மறைச்சு பாத்துறேன். டேய் பக்கத்துல வாடா. டேய் யாரா? மாமாடா. ஐயோ டேய் செத்து போச்சு. அதோட மாமா வந்துக்கறான்டா. பார்த்தானா நம்ம கிட்ட அமௌண்ட் கேப்பா. வா ஓடிடு. நீ வேற வந்திருக்கற பாசக்கார மாட்டிக்காத. டேடி மாமா வாங்க மாமா. என்ன வாங்க மாமா? நோங்க மாமான்னு எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது? ஃபோன் சைலன்ட்ல இருந்துச்சு மாமா. நல்ல வேளை கோவில் மட்டும் இல்லன்னு வையே. பட்டணத்துல பரதேசி அலைஞ்சிருப்பேன். யார் மாமா? காணோம் கோகுல்ரா. இதுக்குள்ள இருப்பான்ல? ஓ கூகுள்ல சொல்றியா? வீடெல்லாம் நல்லா தான் வச்சிருக்க. ஆமா கக்கூஸ் அங்க இருக்கு. அங்க உள்ள இருக்கு மாமா. சாப்பிடறது ரெடி பண்ணிராதே. ஏற்கனவே வயித்த கலக்கு. என்ன செய்ய போறோம்? நல்லா தான் வச்சிருக்கேன். கக்கூஸ் எப்படி இருக்கும்? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வா யாரா அவன்? கல்யாண வீட்டுல சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு மாமா. நல்ல ஃப்ரெண்டா? வேலைக்கு போறதுக்கே தாப்பா படம் போயிட்டு இருக்கேன். இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்கேன். என்னடா கக்கூச குத்தகை கெடுத்த மாதிரி லுக் விட்டுட்டு இருக்க. எங்க ஆள தானா? எங்க போயிட்டேன்? நம்ம ரேஞ்சுக்கு லோக்கல் சரக்கு அடிச்சோமா? ஈச்சு போட்டு வாங்காயத்தில் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோமா? இல்லாமல் பார்ட்டின்ற பேரில் சரக்குக்கு ஆசைப்பட்டு சாவு கேஸில் மாட்டிக்கணுமே. தலையில் வேற குங்கம் கொட்டிக்குது. பார்க்குறோம் சொட்டன்றானுங்க. ஏய் அங்கிள், நான் கொலை பண்ணல அங்கிள். என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறாதீங்க. அந்த தாடி தான் கேஸ் அப்ளை பண்ணுவான். அவன் தான் வந்துக்கிறானா? டேய் எழவு மூஞ்சி. டேய் அன்பு போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்களா? இல்லடா. உன்ன ஊர்லேருந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மாமா வந்திருக்காண்டா. மாமா வந்துக்கிறானா? டேய் இதுக்கப்புறம் பயந்து எந்த வேலைக்கு ஆகாது. இதுக்கு ஒரு முடிவெடுப்போம். மாப்பிள்ள. மாமா என்ன லிஸ்ட் எடுக்கிறான்? இந்த எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி, கலைஞர் சமாதி எல்லாம் பார்க்கணும். சத்யம் தியேட்டர் போய் ஹாலிவுட் படம் ஒன்று பார்க்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா? இந்த பிள்ளை நயன்தாரா வீடு எங்கே இருக்கு? அந்த பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்டா. இல்லைனா இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலன்னா வருத்தப்படாதா? கோகுலு அம்மா சமாதிக்கு போனேன். சர்ற கோகுலு என் பொண்டாட்டி கூட நம்புறல. உன்னை தானே நம்புறேன். அப்புறம் மாமனுக்கு நாட்டுக்குள்ளி தான் பிடிக்கும் தெரியுங்களா? எடுத்து வறுத்து வச்சிரு. ஆமா இந்த பிங்க் போட எதுக்கு? டேய் இந்த அபார்ட்மெண்ட்ல பிங்க் கலர் லேடி ஒத்தி உள்ள வந்தானே சிசிடிவி கேமரால காட்டுறல. அந்த பைத்தியக்காரச்சி வெளியே போயிட்டானு சிசிடிவிக்கு நான் காட்டணும். அதுக்கு தான் பண்றேன். மூடினு வேலை பாடுறான். ஒரு கரமும் தெரியல. சொன்ன மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. டேய் டேய் அந்த செல் ஆஃப் பண்றா. ஒரே ஒரு மெசேஜ்ரா. அப்படியே தூக்கி வச்சிரும் பாரு. பொண்ணு மாரி கூட்டினு பார்த்தா ஜவுளி கடை பொம்மை மாரி கூட்டினு நடைபெற. நார்த் இந்தியா நக்மா மாரி காலில் வேற ஹீல்ஸ் செருப்பு வேற இவருக்கு. ஏஜே கேமரா மார்க்கு வாட்ச்மேன் லுக் மறந்துடாத. மீச மீச மாரி மறா போ. ஏய் அவளை ஏண்டா கூப்பிடுற? இங்க வா. நான் புல்டோசருக்கு புடவை கட்டின மாதிரி ஆயிட்டு இருக்கிறேன். ஏன்னா அன்பு உன் உட்பி காலையில் பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருந்தா இப்ப என்னடா கோணி மூட்டைய ஏடா விடமா கட்டின மாதிரி ஆயிட்டு பிடிச்சிருவானோ? ஏமா அண்ணன் ஒண்ணு சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பண்ண தப்ப புருஷன் கிட்ட மறைக்கலாம். இப்படி புருஷன் கூட உட்காந்து சரக்கு அடிக்கலாமா? இந்தா ஏமா குடி. கையில என்ன இவ்வளவு முடி? அப்படியே கல்பா அடி. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ரெடி. கொஞ்சமாவதும் புருஷன் கிட்ட நல்ல மாதிரி நான் கூட காட்டி எனக்கு கக்கூஸ் போதும் நினைச்சேன். நீ கிளம்பி பாத்து போதா தெரிஞ்சிடும். இவனே நம்பிட்டான்னா
அப்ப இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏய் இந்த உன் பேக். ஆல் தி பெஸ்ட். ஆமா நீட் எக்ஸாம் போறேன்ல. செக்ரட்டரினா பேர் ஒரு பய பேச்ச கேக்க பாக்கவே. எது இடிச்சிச்சு ஒண்ணு தே காணோம். ஜென்ட் எஸ்கேப் ஆயிரா. ஏமா யாருமா நீ? கேக்கறம் பதில் சொல்லாம நிக்காம போயிட்டு இருக்க. முக்காடு போட்டிருக்கல அதான் காது கேக்கல. இப்ப கேக்குறதோனோ பதில் சொல்ல. வீடு எதுவும் காலியா இருக்கானு பாக்க வந்த. இங்க எது வீடு காலி இல்லையா? அதான் கிளம்பிட்டேன். ஓ அப்ப சரி. எதுக்கு வந்தா எதுக்கு போனா தெரியல. அப்பா கேமரா மார்க் பண்ணிருச்சு. யாருவா ஆளு பொம்மட்டு இருக்காளே. வாட்ச்மேன் லுக்கும் ஓகே. அம்மா பூ எடுத்து போமா? பொண்ணா பொறுத்துட்டு பூ கூட வாங்காம போற. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா? அஜய் குமார் சொன்னால பிக்கல போடுவேன். இதுதான்டா இதுக்கு மட்டும் பதில் நம்ம கிட்ட கேப்பாம்பார். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, நீங்களே சொல்லுங்க. சொல்லல அது ஒண்ணு இல்லப்பா, நம்ம அன்போரப்பா வெயில வெங்காயம் வைக்கும் போது வேனை ஏறி செத்து போயிட்டாரு. அவர் நேந்தி கடனுக்காக தான் கோயிலுக்கு எடுத்துட்டு போறேன் இந்த வெங்காயத்தான். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்னை யாராலையும் ஏமாத்தவே முடியாது. புரியுதா? உன்னால யாரும் ஏமாத்த முடியாது. சூப்பர், உள்ள நிறைய சாமான அதிகமாயிடுச்சு, உள்ள போய் தொலைக்க போப்பா. நூறு எலுமிச்சை சக்தி என் கையில இருக்குது, நான் கையில தொலைக்கிறேன், வந்துருங்கடா போப்பா. ஏய் இவனை எப்படியே மெயின்டைன் பண்ணுங்கடா. இவன் வேற வெளியே போனா ஒன்னும் ஆளா காணும். என்ன பண்ண போற, ஏது பண்ண போற ஒன்னும் புரிஞ்சு தொலை மாட்டேன். கேமரால யார் வராங்க யார் போறாங்கன்னு பழிச்சு தெரியணும். அதான் செக் பண்ணிருக்கேன்ல, வெயிட் பண்ணுங்க சார். யார் நீ? ஆய மிதிச்ச மாதிரி வர. நேத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்கல்ல. ஆமா, உங்க வீட்டுக்கு பிங்க் புடவை கட்டிண்டே. அவங்க ஹஸ்பண்ட். அப்படியா? சரி போங்க. நல்ல வேளை நைட் நம்மள பார்த்து வந்துட்டேன். இருக்கறதே போறோமா சார்? டிடிஆர் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் ஆயி மொத்த யூனிட்டும் காலி, தூக்கி குப்பையில தான் போடு. அப்ப பழசெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு சொன்னேனே. ரிப்பேர் ஆன கேமரா கடன் ரிப்பேர் பண்ணீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அத்தனை கேமராவும் அரை மணி நேரத்துல ஆன் ஆகும். இன்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. டேய் பாண்டி, என்ன உள்ள தீ தானே வாட வருது? கேக்குதாடா? இருக்கே இல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்திட்டியா? சூடா இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள பத்துக்கிறான், குளிருதுன்னு அடுப்புள்ள காலை விட்டுக்கிறான். என்ன டேய், என்னடா விஜிபி என்ட்ரன்ஸ் மாதிரி விரிச்சுன்னு வர, என்னாச்சு சொல்றா? சொல்றா என்னத்தடா சொல்ல சொல்ற? நான் வேணா வேணான்றேன், அவன் வேணும் வேணும்ன்றேன். நீ இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாத, எனக்கு புரிஞ்சு போச்சு. இரு தேங்காய் எண்ணெய். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடா. ஆம்பளைன்னு தெரிஞ்சவனே சாரி கேட்டு போயிட்டாயடா. இதுக்கு நான் என்னத்த சொல்றது? சரி அதெல்லாம் விடு, நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? யாரும் சந்தேகம் வரல. உன் ஐடியா கொண்டு போய் பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி கேமரா வேலை பார்த்து பல மாசம் ஆச்சாண்டா. சிசிடிவி வேலை பார்க்க நல்லா கொடுக்குறீங்களா ஐடியா? சிசிடிவி எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி நீ எதுக்கு உக்காந்துக்கிற? போ சபினா பவுடர் போட்டு குளி போ. டேய் அதுதான் ஒண்ணும் நடக்கலன்னு சொன்னா போடா போ. எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குது, எதுவுமே நடக்கலன்றான், ஆனா ஏன் இப்படி நடக்கிறான்? எங்கேயும் மாட்டின் சின்ன பண்ணமாக்குதுன்னு நினைக்கிறேன். ஏய் இந்தா இந்த பேக்கை அலசு. பெயின் கில்லர் எதுக்கு வாங்கி வந்துக்கிறான்? நடந்துருக்குது. ஏய் ஏன்டா அப்படி ஓடையற? ஃப்ளாட்டில் போலீஸ் என்ன வந்துச்சாண்ணா? டேய் கீழே கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுடா. என்ன 2020 டெஸ்டா? என்ன கேட்டு வந்துடுறேன். அறிவு கட்டவனே உக்கறா. வைத்தியசில் உக்காந்துக்கிறேன், கிரிக்கெட்டை போய் பார்க்குறான். உள்ள ஒன்று அப்படி இருக்குது, இன்னொன்று இப்படி இருக்குது, ஒன்று எங்க இருக்குதுன்னே தெரியல. இது காம்பினேஷன்ல மாட்டி நான் தவிக்கிற தவிப்பு இருக்குதே. கட்டுக்கு காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வரீங்களா? நல்லா போக மாட்டேன்ப்பா, நான் தூங்கிட்டேன். இல்லப்பா கடுகு இல்லாம தாலி. ஓகே ஓகே ஓகே. கோயிலுக்கு புடிச்சாத
எப்படி கட்டறேன்னு பாருங்க. முதல்ல பாடி டிஸ்பஸ் பண்ண உடனே இவனுக்கு மூணு பேர் கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எப்படி பாடி தூக்குறது யோசிப்போம். டான் 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 சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, சோறாக்க முடியல. பக்கத்து வீட்டிலேருந்து சிலிண்டரை ஊட்டின்னு வந்துடுறீங்களா? புளி சாதம் சூப்பராக கிண்டிக்கிட்டு இருக்கேன், ஊட்டின்னு வந்துடுறீங்களா? போய் வந்து ஊட்டுறேன். ஓகே 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 டான் ஊட்டின்னு வரணும், உள்ளே போகிறீங்க? எதுவும் சொல்ல மாட்டோம். சரி இந்த வரைக்கும் மூட்டை தூக்குறா, அவனை எழுப்புங்கடா. டேஜ் ஏதோ ஸ்லீப்பர் பஸ்ல உட்காந்து தூங்குற மாதிரி தூங்குறா. மணி 11 ஆயிருச்சு, அறிவு இருக்க மாட்டாங்க, கிளம்பலாம். சிலிண்டர் நான் உருட்டணும் இல்லையா, இந்த வரேன். யார் நீங்க? என்னடா திறந்துட்டு கேக்குறான் பாரு, யாரா அது? இவதாண்டா தமிழினி. சுசுகி பைக்குக்கு சுடிதார் போட்ட மாதிரி சூப்பரா இருக்காளே, உசார் பண்ற வேண்டியதான். என்ன மூட்டை? ஏண்டா அது? வெங்காய மூட்டை. வெங்காய மூட்டை? வெங்காயமா? எதுக்கு? கோயிலுக்கு போறதா? கோயிலுக்கு வெங்காய மூட்டையா? ஏன் பொண்ணுங்க மண்டையானா மாலை போடுறீங்க, வியாழக்கிழமை விளக்கு போடுறீங்க, பசங்க நாங்க வெங்காயம் போடக்கூடாதான்? யார் இவன், வேலைக்காரனா? என்னடா மேடம், யாரு டோர் டெலிவரியில வந்த டோராப்ஜி மாதிரி இருக்காங்க. இல்லப்பா என் ஃப்ரெண்டு. உள்ள என்னோட ஒருத்தர் சூப்பரா இருக்காரு, நான் போய் கூட்டு வந்துடுவா. இவன் யாரு? வெங்காயம் விக்கிறவனா? வெங்காயம் விக்கிறவனா? அவனும் என் ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் சொன்னல பழைய மென்ஷன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரா 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 டேய் யாரா வாய் போறது, யாரா போறது? டான் சொல்லு. என்ன பாக்கதா? டேய் இங்க வாடா. டேய் டெங்கு கோசு, இது அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுடா. அப்ப நேத்து வந்ததே அவன் லவ்வர். அப்ப இன்னைக்கு வந்ததே அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படி வந்ததே போட்டாங்க அவனுக்கு. அது கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு, லவ் பண்ண ஒரு பொண்ணு, நாளா கடைசி வரைக்கும். சரி ஃபீல் பண்ணாதடா. ஏன் நீ அப்படி தான் இருக்கங்கறியா? போடா லூசு பேலே. கடவுளே, எனக்காவது கல்யாணம் தான் ஆகல, இவனுக்கு கல்யாணம் எதுவுமே ஆகல, நானாவது ஓட்டக்கார ஓட்டுறேன், இவன் ஓட்டாம இருக்கா கடவுளே. ஹாப்பி பர்த்டே மோமோவா. ஏய் மேட்ச் பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ் இந்த. ஓ கிளிக்கு பிறந்தால? ஆமா. ஹாப்பி பர்த்டே. என்ன சத்தம்? பல்லி ஒருவேளை கடையில தவறி வீண்டானா? எப்படி இருக்கடா இங்க ஜோடி பொருத்தம்? என்ன கேட்ட? எப்படி இருக்குன்னு கேட்ட. சாம்பார்ல சங்கராமேன போட்ட மாதிரி இருக்குது. இதுல சாம்பார் யாரு, சங்கராமினி யாரு? இப்ப ரொம்ப முக்கியம், நீ கிளம்பு வா. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கேவலமா இருக்கு. ஓகே பை. என்னடா சரி ஓகே பை, ஜாலியா கோயில கூட்டி போலாம்டா. சாவு அடிக்காதடா. என்னடா இது, சமயம் போற யானைக்கு சோறு வச்ச மாதிரி இவ்வளவு பெரிய உண்டா இருக்கு? டேய் மோமோக்கு பிறந்த நாள்ரா. டேய் நீ ஆர்டிஸ்ட் தான் ஏஜென்ட்னு பார்த்தா கிளிகளாம ஏஜென்டா இருப்ப, அப்படியே அச்சனா உன்ன. இந்த பாரு வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். ஏ பார் அம்பிகா, பி பார் பானுமதி, சி பார் சித்ரா, டி பார் டெட் பாடி, புரியுதா? எது சொன்னாலும் புரியுதுன்றான் பார். என்ன கொலை பண்ணிட்டு நம்ம கூட வரானா இல்ல கும்பாபிஷேகத்துக்கு வரானான்னு தெரியாம
கண்ணாடி தொடச்சுன்னு தொடச்சு காசு கேப்பான் போலது டேய் பள்ளி முட்டாய இறங்கிவாடா கண்டுபிடிச்சிட்டீங்க ஏய் கீழே விட கீழே விடா டேய் அதுவும் சாத்துறா டேய் மாப்பிள்ளைகளா எங்கடா மூட்டை விட கிளம்பிட்டிய யாரா தெரு தெரு போய் சாணம் முடிக்கிற மாதிரி இருக்கிறான் மண்டபத்தில் வெங்காயம் வேணும்னு கேட்டாங்க அதான் ஏண்டா ஒத்த வெங்காயம் உடைய தூக்க வாடா ரெண்டு பேரு இப்ப பாரு மாமன் சும்மா எப்படி தூக்குறேன்னு இவன் ஏன் மாட்டடா உள்ள வரா என்னடா புனக்கணக்கு எனக்குது ஐயோ கண்டுபிடிச்சிருவோம் போது இது கோழிக்கண்ணா பெரிய வெங்காயம் சரி போயிட்டு கீதா பத்து மாமா என்னடா வெடி செட் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு கேங்கா போய் கேரள மாலை அடிக்குதான் யாரா அவன் செவன மேல சென்பங்க கோவில்ல ஒரு சின்ன வேண்டுதல் மாமா போயிட்டு வந்துடும் வேண்டுதலா சரி நானும் வரேன் எதுக்கு தேங்காய் பொறிக்க தோன்றதுக்கா ஊர்ல இருந்து நாளைக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க மாமா அத்தையும் வேற வராங்கல்ல ஊர்ல இருந்து ஆள் வராங்களா ஐயோ ஆமாடா தூக்கம் வந்தா வண்டிய ஓரமா போட்டு தூங்கிருக்க அப்புறம் நைட்ல ரொம்ப குளிரும் ஏசிய குறைச்சு வச்சுக்கோங்க சரி நான் பாத்து ஓட்றேன் போய் கேட்டுட்டு தாண்டா கட்டு டேய் என்னடா அது ஸ்டேரிங் அங்க இருக்குது யாங்கட்ட சொல்லிட்டு போற எந்து ஊர்றா அவன் என் தாய் மாமாடா இந்த பூனை மூஞ்சில ஏன்டா உள்ள வர்ற எறற வண்டியா டான் நம்ம போறது யாருக்கும் தெரியாதுலடா யாருக்கு தெரியாது எவ்வளவு சேஃப்டியா போய் நிக்கிறோம் நம்ம மூடிக்கணும் உட்கார் நீ எறற வண்டியா கடலோரத்தில் செந்தில் ஆதன் அரசாங்கம் வேற படுத்துறானே ஓ முருகா கந்தனுக்கே முருகா இனி நம்ம வண்டிய காத்து கருப்பு பேய் பிசாசு பசங்க எவ்வளவு பக்தியா இருக்காங்க